முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் போராட்டமே வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 10 வருஷமா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் போராட்டம் போராட்டம், எதை எடுத்தாலும் யுத்தகலமாகவே அமைகிறது இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு. தொழிலாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், அல்லது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், சொசைட்டி, ஜாப், எதில் எடுத்துக்கிட்டாலும், சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், எந்த எடுத்தாலும் ஒரு போராட்ட களமாகவே அமைந்து விடுகிறது. எக்கச்சக்கமான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். ஒரு 10 வருஷமா தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. உங்க கஷ்டங்கள் எல்லாம் விலகியது விருச்சக ராசி அன்பர்களே. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். 90% கடன் சுமைகள், கடன் பிரச்சனை தான், அபரிமிதமான கடன் சுமைகள். 1-2 ரூபா பிரச்சனை இல்லை. உங்க தகுதிக்கு மீறி உங்களால் எவ்வளவு லெவல் கட்ட முடியுமோ அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கடன் சுமைகள். அப்ப கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்குது. நிச்சயமா இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த ராகு கேது பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ, கண்டிப்பா விருச்சக ராசி அன்பர்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, இது நாள் வரையில ஜென்மத்தில் இருந்து வந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கு செல்கிறார். அதே போல ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் 6வது வீட்டுக்கு செல்கிறார். 6-12 2 அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் மறைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே. பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இன்கம் சம்பந்தப்பட்ட, இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் உண்டு. போஸ்டிங், ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் உங்களை பற்றின இருக்கக்கூடிய ஒரு பேட் இமேஜினேஷன்ஸ், ஒரு பேட் ஒப்பீனியன் சொசைட்டியில் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பேர் புகழ் கூடும். அதே போல விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அரசியலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பேர் புகழ் கூடும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையை செய்கிறது. அப்போ இந்த ராகு கேது பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. ரிஷப ராசி எப்படி ராகுவுடைய பிடியிலிருந்து விடுபடுதோ, அதே போல விருச்சக ராசி அன்பர்கள் கேதுவுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்போ ஒரு பக்கம் 7.5 சனி முடிஞ்சது, ஜென்மகுரு முடிஞ்சது, அப்புறம் ஜென்ம ராகு கேது முடிஞ்சது. அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா தோஷங்களும் விலகி, ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நோக்கிய வீறு நடை போடக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சக ராசி அமைகிறது. எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது விருச்சக ராசி நேயர்களே. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்டது, அல்லது ஆர்குமெண்ட்ஸ், வட்டி சம்பந்தப்பட்டது, இப்படி எந்த மாதிரியான இடுதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரி மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனசில் இருக்கக்கூடிய மன பயம், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் சரியான குரு உங்களுக்கு கிடைப்பார். அது மூலயமா சரியான பிராயசித்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி 90% அளவுக்கு விருச்சக ராசிக்கு நன்மையை செய்கிறது. அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, தமிழ் வருட பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, யாருக்கு நல்லா இருக்க வேண்டியோ கண்டிப்பா விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதி அற்புதமாக சிறப்பாக உள்ளது.
என்னெல்லாம் நல்லா இருக்கு விருச்சக ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா விருச்சக ராசியர்கள் இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்த ராகுவும் கேதுவும் தள்ளி போயிட்டாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். அதே போல மறைமுகமா இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப திரிகோண ஸ்தானம் ஏறி உங்க ராசியை பார்க்கிறார். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல மூணாம் இடத்துல இருந்த சனி பகவானுடைய தொடர்பு இருந்தது, அவரும் கொஞ்சம் விலகி போகிறார். அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப நாம மெயினா பார்க்கக்கூடிய இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நாலு கிரகமும் விருச்சிக ராசிக்கு சப்போர்ட்டா அனுகூலமாக இருக்கிறார்கள். மெயினா இந்த சனி பகவானுடைய தொந்தரவு, ராகு கேது போன்ற கடுமையான அசுப கிரகங்களுடைய தொந்தரவு இல்லை என்று சொன்னாலே அந்த ராசி நிம்மதியான ராசியாக இருக்கும், அந்த ராசி சந்தோஷமான ராசியாக இருக்கும். அந்த வகையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசி, நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ராசி என்கிற முதலிடத்தில் இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. அன்பர்கள், அதுக்குதான் சொன்னேன் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை தனக்கு ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார். அப்ப அந்த அஞ்சு ஒன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு பல வகையில் உங்களை கை கொடுத்து தூக்கி விட போறாரு. ஏற்கனவே அதெல்லாம் பாதாளத்துல இருந்த சார், நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருந்தேன் சார், என்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா மாசத்துக்கு நான் ஒரு 10 கோடி ரூபாய் வேலை டர்ன்ஓவர் பண்ணேன், மாசத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணேன் பர் மந்த். இன்னைக்கு என்னோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு, அது இடம் சொத்து விற்க முடியல. ஸோ அந்த பழைய ஸ்டேஜுக்கு திரும்பவும் குரு உங்களை கூப்பிட்டு வந்தாருனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீர்கள் விருச்சிக ராசி. பட் அதுக்கான பிராய சித்தம் முக்கியம், அதுதான் முக்கியம். அது நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும், வழிபாடு. அப்போ நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்து நிறைய விருச்சிக ராசி நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கஸ்டமர்ஸ் இந்த இடத்துல வந்த எத்தனையோ விருச்சிக ராசி நண்பர்கள், ஒன்ஸ் அப்பான் எ டைம் 10 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் பேக் ஒரு நல்ல அப்கிரேட்ல இருந்திருக்காங்க. நல்லா ஒரு 8000 கோடி, 9000 கோடி, 10000 கோடி, ஒரு பெரிய லெவல், ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். பட் இந்த 8 இயர்ஸ்ல அவங்களுடைய பொசிஷன் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. அப்போ இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுவீர்கள், அந்த இழந்த மகிழ்ச்சியை திரும்பவும் மீண்டும் பெறுவீர்கள் விருச்சிக ராசியில். அப்படி பார்க்கின்ற பொழுது பலன் பெறும் ராசிகளிலே முதல் ராசியாக இந்த விருச்சிக ராசி அமைகிறது. சந்தோஷத்தை தருகிறது விருச்சிக ராசியில். குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, மாமனார் மாமியார் வீடு, அப்பா வீடு, அப்பா சித்தப்பா பெரியப்பா அது சம்பந்தப்பட்ட சொத்து, அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க, குடும்ப உறவுகள், இவையெல்லாம் மேன்மையை தரும், வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல விருச்சிக ராசி இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள், எனக்கு ஒரு இப்போ வயிற்றுல ஒரு ஆப்ரேஷனு, முதுகு டிஸ்கில் ஒரு ப்ராப்ளம், கழுத்தில் திரும்ப முடியாத ஒரு ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், ஆரோக்கிய குறைவுகள். ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஆரோக்கிய குறைவு, ஒரு வாலிப வயசுனா ஒரு ஆரோக்கிய குறைவு. அப்போ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கமும் இருக்கு விருச்சிக ராசிக்கு மறைமுகமான பிரச்சனைகள், எல்லாம் உடம்பு வலிக்குது சாமி, இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே டாக்டர்கிட்ட போனா நார்மல் அப்படிங்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா வலிக்குது. மறைமுகமான பிரச்சனைகள், மனசுல இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் விலகும். அக்கம் பக்கத்துல செய்யக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்துல செய்யற பிரச்சனை, சொந்தங்களால் வரக்கூடிய செய்யக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவு, இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசினே. அப்ப தொழில் எடுத்துட்டீங்கன்னாக்கா தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்துல பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் உண்டு, அளவான பொருட்களை ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போலதான் ஜாப்,
ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழில் முன்னேற்றங்களைப் போல வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கும், வெளிநாடு செல்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பொசிஷன், போஸ்டிங், நேம், பதவி, பட்டம், அந்தஸ்து, இம்ப்ரூவ்மெண்ட், இன்க்ரீமெண்ட்ஸ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ நல்ல நெக்ஸ்ட் கிரேடுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியே இதே போல திருமண தடை, குழந்தை பாக்கியம், பேர் புகழ், இவை எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே பாசிட்டிவா இருக்க சமயம் நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாக உள்ளது. இந்த நன்மை எனக்கு நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு எதுக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப், உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை கொண்டு அதுக்கான ரெமெடி எடுத்து அதற்கான வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நாம் சொன்ன சுப பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில அடுத்தது யோகம் அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சகராசினியர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க, நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில், ஃபைட்டிங் ஃபைட், வெறும் ஃபைட் சீன்ஸ் தான், அங்கே ரொமான்டிக்கோ டூயட்டுக்கோ சான்ஸே இருந்திருக்காது. ஸோ லாஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸாகவே இந்த விருச்சகராசி அன்பர்கள் ரொம்ப டஃபான ஒரு பீரியடில் லைஃப்பை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இன்று முதல் விருச்சகராசி நண்பர்களே, இனிமே உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல காலம் பிறக்குது. பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாக்கா இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பம் விருச்சகராசி நண்பர்களே. அதுக்கு பிள்ளையார் துளி போடுகின்ற விதமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த குருவுடைய திரிகோண தொடர்பு நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி தான் விருச்சகராசிக்கு உங்க தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்க இவன் கஷ்டம்தான்டா படணும், இவெல்லாம் எங்கடா முன்னுக்கு வர போறான், இவெல்லாம் எப்பரா டெவலப் ஆக போறான் அப்படின்னு உங்க சொந்தங்களோ பந்தங்களோ அல்லது வந்து நண்பர்களோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்லயோ இல்ல மனைவியோ எனி ஒன் யாராக இருந்தாலும் சொசைட்டில உங்க கூட பழகக்கூடியவர்கள் இவெல்லாம் எங்கடா இம்ப்ரூவ் ஆக போறான், அவன் முடிஞ்சது அவனுக்கு அதை அப்படின்னு முடிவு பண்ண விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாம் சொன்னவங்க எல்லாம் வியக்கின்ற வகையில், அப்படி சொன்னவங்களை எல்லாம் திரும்ப பார்க்கின்ற வகையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது விருச்சிக ராசி என்பர்களே. அந்த மாற்றத்தின் தொடக்கம் இந்த குரு பெயர்ச்சி, ஓகேவா? சோ அதிர்ஷ்டசாலிகள் விருச்சிக ராசி என்பர்கள், இந்த குரு பெயர்ச்சி தான் உங்களுடைய மறு வாழ்க்கை, மறு ஜென்மம் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க 200 வாட்டி பிறந்து வர்றீங்க, அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிறந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷான லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மறு வாழ்க்கையை ஒரு ரீஸ்டார்ட், லைஃபை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. சாமி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப மன ஆறுதலா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பினஸா இருக்கு, பட் சாமி நான் பிறகு நீங்க சொன்னதே கரெக்டு, நான் இந்த மாதிரி ஒரு நீட்ல இருக்கேன், இது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, இது நடக்குமா, என் கம்பெனி எனக்கு ரன் ஆகுமா, என் ஃபேக்டரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், மிஷினரி எல்லாமே வாங்கிட்டேன், போட்டு வச்சிருக்கேன், அங்க நான் டெவலப் பண்ண முடியுமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, கொடுத்த பணம் திரும்புமா, மனைவி வருவாங்களா, கணவன் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி மோர் தென் க்வெஸ்சன்ஸ், இந்த க்வெஸ்சன்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ இது எனக்கு நடக்குமா, விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்குது அல்ல, நோ டவுட், பட் அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இந்த குருவானவர் உங்களுக்கு அபரிமிதமான சப்போர்ட் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், கடன் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போன விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் கூட நமக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அவங்களெல்லாம் சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள், சின்ன சின்ன ரெமெடி எடுத்து கொடுத்து ஏதோ கட்டி காப்பாற்றி இருக்க வச்சிருக்கோம். அவர்களுக்கெல்லாம் இனிமே ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் அமைய போகுது. இந்த குருவானவர் எங்கே பார்க்குறாருங்க, உங்கள் ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை பார்க்கிறார். அப்போ 5-9 குரு வருகிறார் என்று சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களே,
உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அவ என்ன பாக்கியங்கள், நல்ல சுப பாக்கியங்கள் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் நன்மைகள் இருக்கோ, அதையெல்லாம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். நல்லது நடக்க போகுது. உங்க லைஃப்ல உங்களுடைய பர்த் சார்ட்ல என்னெல்லாம் பாக்கியங்கள் உங்களுக்கு தலையெழுத்துல எழுதி போட்டிருக்கோ, அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இனிமேதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. சாரி, எப்ப பார்த்தாலும் விருச்சக ராசி நல்லது நடக்கும் நல்லது நடக்குன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. அந்த ஒண்ணுமே நடக்கல என்ற விருச்சக ராசினுள்ள இனிமே நல்லது நடக்கும். அது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய லாபஸ்தானம், ப்ராஃபிட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை, லெவன்த் ஹவுஸ் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த லாபங்கள் அதிகரிக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு விருச்சக ராசி நேயர்களே. அப்ப ஒரு பக்கம் பாக்கியம், இன்னொரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் ஜென்மம். அதே சமயத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு. அப்ப 1, 5, 7, 9 என்ற எல்லா சுபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து தொழில், வருமானம், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைவு, கல்வி, வேலை வாய்ப்பு, இடமாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர் புகழ், வருமானம், கணவன் மனைவி, பேரண்டுங்கிற அந்த அந்தஸ்து, குடும்ப கௌரவம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, எதுலெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து விடுவித்து நான் சொன்ன அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் இந்த குரு பகவான் விருச்சக ராசி நேயர்களே.